ஹலோ ஈவினிங் ஷோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தலை அஜித் நடித்து 2001 ஜூன் 8 ரிலீஸ் ஆன சிட்டிசன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், 19 இயர்ஸ் ஆஃப் சிட்டிசன். 2001 தீனா பட வெற்றிக்கு பிறகு தலை யார் கூட என்ன படம் பண்ண போகிறாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்போது அறிமுக இயக்குனர் சரவண சுப்பையா கூட தலை அஜித் சிட்டிசன்னு ஒரு படம் பண்ண போகிறாருன்னு அறிவித்தாங்க. இவ்வளோ பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் அறிமுக இயக்குனர் கூடையான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்போது படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் ஹிட். இந்த படம் வந்த அப்போது எல்லாரும் கண்டிப்பாக இந்தியா மேப் அண்ட் தமிழ்நாடு மேப்பை கையில் வச்சுக்கிட்டு அத்திப்பட்டியை தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் தேடினேன். நிஜமாகவே இப்படி நடந்திருக்குமோன்னு எல்லாரையுமே இந்த படம் நினைக்க வச்சுது. வெறும் 8 கோடி ரூபாய் செலவில் 2001 அப்படி ஒரு படத்தை சரவண சுப்பையா கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித், நக்மா, மீனா, வசுந்தரா நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு மியூசிக் நம்ம தேவா சார் தான் போட்டிருப்பாரு. பாட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு தலைக்கு மாஸ்க் கட்டியிருப்பார். படத்தோட கதையை சரவண சுப்பையா கொண்டு போன விதம் தான் படம் இட்டுக்கு காரணம்னு கூட சொல்லலாம். 3 அரசு உயர் அதிகாரிங்க கடத்தப்படுறாங்க. அதை கண்டுபிடிக்க சிபிஐ வருது. தலை அஜித் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வர ஃப்ளாஷ்பேக்கு தான் கதை. சரளமாக இங்கிலீஷ் பேசுகிற நம்ம தலை இந்த படத்துக்காக தமிழ் உச்சரிப்பு சரியாக வரணும்னு கஷ்டப்பட்டு டைலாக் பேசியிருப்பார். இந்த படத்தில் வர ஒரு டைலாக் கிளைமேக்ஸ்னு பாலகுமாரன் ரைட்டிங் அனல் பறக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க கமல் சார் தான் 10 கெட்ட போட்டு நடித்தாருன்னு. ஆனால் நம்ம தலை அஜித்தும் 10 கெட்ட போட்டு நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தை இன்னொரு தடவை பாருங்கள், தலை எத்தனை கெட்டப்பில் வராருன்னு தெரியும். நம்ம தலை போடாத கெட்டப்பே இல்லை. அப்போவே அவருக்குன்னு ஒரு தனி பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணிட்டாருங்க நம்ம தலை. அதனால தான் 19 இயர்ஸ் முடிஞ்சும் இன்றைக்கும் சிட்டிசன் படத்தை டிவியில் போட்டால் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். இப்போ நம்ம தலை வலிமையில் இருக்கார். அதுவும் எச் வினோத் கூட படம் எப்படி தெரிக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும்.